கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினத்தில் எபிரேய புத்தகத்தினுடைய முன்னுரையை பார்த்தோம். இன்றைய தினத்தில் இதனுடைய தொடர் படிப்பை நாம் தொடரலாம். எபிரேயர் 1:1. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். இந்த 1:1 பூர்வ காலங்களில், பூர்வ காலம் என்பது இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் வெளிப்படுவதற்கு முந்தைய காலம். தேவன் குமாரன் மூலம் தமது சித்தத்தை வெளிப்படுத்துவதற்கு முந்தைய காலம். ஆக மொத்தம் இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முற்பட்ட காலத்தை இது குறிக்கிறது. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும், பங்கு பங்காக வகை வகையாக கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பு பழைய ஏற்பாட்டை ஆராய்ந்து பார்க்கையில், ஆதாம் முதல் நோவா வரை ஒரு பங்காகவும், நோவா முதல் ஆபிரகாம் வரைக்கும் இன்னொரு பங்காகவும், மோசே முதல் கிறிஸ்து வரைக்கும் ஒரு பங்காகவும் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை காண்கிறோம். அவரவர்களுக்கு வகை வகையாக வெளிப்படுத்தப்பட்டது. ஆதாமுக்கு கனியை பற்றிய ஒரு கட்டளையும், நோவாவுக்கு கப்பல் கட்டும்படியான கட்டளையும், ஆபிரகாமுக்கு விருத்த சேதனமாகிய கட்டளையும், மோசேயின் காலத்தில் ஓய்வு நாள் மற்றும் பல்வேறு சடங்காச்சாரங்களாகிய கட்டளைகளையும் தேவன் கொடுத்தார். இதிலே ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை நோவாவுக்கு இல்லை, நோவாவுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை ஆபிரகாமுக்கு இல்லை, இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓய்வு நாள் பிரமாணம் ஆபிரகாமுக்கு இல்லை. இவ்விதமாய் பழைய ஏற்பாடு பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் கொடுக்கப்பட்டது. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவுளம் பற்றினார். வேதாகமத்தில் தேவதூதர்கள் மூலமாய் சொல்லப்பட்ட வசனங்களும், தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொல்லப்பட்ட வசனங்களும், குமாரன் மூலமாய் சொல்லப்பட்ட வசனங்களும் அடங்கியிருக்கிறது. தேவதூதர்மாய் சொல்லப்பட்ட வசனங்கள் எவை? எபிரேயர் 2:2. ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவருடைய வசனம் உறுதிப்பட்டிருக்க. அப்போஸ்தலர் 7:53 பார்க்கிறோம், தேவதூதன் மூலமாய் கொடுக்கப்பட்ட வசனம் நியாயப்பிரமாணமாகும். கலாத்தியர் 3:19, தேவதூதனை கொண்டு மத்தியஸ்தின் கையிலே கொடுக்கப்பட்டது இந்த நியாயப்பிரமாணமாகும். ஆக தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனங்கள் என்று பார்க்கும் பொழுது அது நியாயப்பிரமாணத்தை அது குறிக்கிறதாக இருக்கிறது. தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொல்லப்பட்ட வசனம் 2 Peter 1:19 நாம் பார்க்கிறோம், தீர்க்கதரிசன வசனங்களும் உண்டு. தீர்க்கதரிசிகள் வரப்போகிற மேசியாவை குறித்தும், மேசியாவை கொண்டு தேவன் செய்ய போகிற காரியங்களை குறித்தும் முன்னறிவித்தார்கள். பெரும்பாலான தீர்க்கதரிசிகள் மேசியாவை குறித்தும் முன்னறிவித்தார்கள். மோசே என்னும் தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். ஆக தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொல்லப்பட்ட வசனம் என்று பார்க்கும் பொழுது அந்த தீர்க்கதரிசிகள் எதை அவர்கள் சொன்னார்கள்? பெரும்பாலும் தீர்க்கதரிசிகள் மேசியாவினுடைய வருகை குறித்தும், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும், புதிய உடன்படிக்கையை குறித்தும் அந்த தீர்க்கதரிசிகள் சொன்னார்கள். மோசேயும் கூட தீர்க்கதரிசியாக நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவராக இருக்கிறார். அதுவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொல்லப்பட்ட வசனம். 3வதாக பார்க்கும்போது குமாரன் மூலமாக சொல்லப்பட்ட வசனம், தேவன் குமாரனை கொண்டு வெளிப்படுத்திய வசனங்கள் கிறிஸ்துவின் உபதேசங்களாக அவைகள் இருக்கிறது. தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமது வார்த்தைகளை வெளிப்படுத்தினார். யோவான் எழுதினதான சுவிசேஷம் 7:7, யோவான் எழுதின சுவிசேஷம் 7:16. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, என் உபதேசம் என்னுடையதாக இராமல் என்னை அனுப்பினவருடையதாக இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 17:16
பதினெட்டாவது வசனம், யோவானின் சுவிசேஷம் 17:18. நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 8:26. யோவான் எழுதின சுவிசேஷம் 8:26. உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர். நான் அவரிடத்தில் கேட்டவைகளையே உலகத்துக்கு சொல்லுகிறேன். கொலோசியர் 3:16, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக. முதலாவது தேவதூதரமாய் சொல்லப்பட்டதான வசனங்கள் எவை என்பதை பார்த்தோம். மன்னிக்கணும், திருகதரிசிகள் மூலமாய் சொல்லப்பட்டதான வசனங்களை குறித்து பார்த்தோம். குமாரன் மூலமாய் சொல்லப்பட்டதான வசனங்களை குறித்து பார்த்தோம். குமாரன் மூலமாய் சொல்லப்பட்ட வசனங்கள், குமாரன் மூலமாய் சொல்லப்பட்டதான வசனங்கள் மனுஷருக்கு ரட்சிப்பாக இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 8:31-34. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதித்திரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாராக இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கு அடிமையாக இருக்கவில்லை, விடுதலையாவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வசனம் மனுஷருக்கு இரட்சிப்பாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வசனங்கள் மனிதரை பரிசுத்தமாக்குகிறது. யோவான் 15:3 இயேசு கிறிஸ்துவனுடைய வசனம் மனிதர்களை அது பரிசுத்தமாக்குகிறது. யோவான் 15:3, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உபதேசங்கள் மனுஷருக்கு நியாய தீர்ப்பாக இருக்கிறது. யோவான் 12:48 பார்க்கும்பொழுது கிறிஸ்துவின் வசனம் அவர்களை நியாயம் தீர்க்கிறதாக இருக்கிறது. நான் சுயமாய் பேசவில்லை, நான் என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது என்று ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். எபிரேயர் 1:2, இதுவரைக்கும் நம்ம பார்த்ததான வசனங்களை பார்க்கும் பொழுது, எபிரேயர் 1:1 பூர்வ காலங்கள் பங்கு பங்காக வகை வகையாக தேவன் பேசினார். தேவ தூதரை கொண்டு பேசினார், திருகதரிசிகளை கொண்டு பேசினார், தனது குமாரன் மூலமாக இந்த கடைசி நாட்களிலே பேசினார் என்கின்ற வார்த்தையை பார்த்தோம். ஆக தேவனுடைய வார்த்தை என்பது தேவ தூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனங்கள் இருக்கிறது, திருகதரிசிகள் மூலமாய் சொல்லப்பட்ட வசனங்கள் இருக்கிறது, தேவனுடைய குமாரன் மூலமாய் சொல்லப்பட்டதான வசனங்கள் அது கிறிஸ்துவனுடைய உபதேசங்கள் என்று சொல்லப்படுகிறது. எபிரேயர் 1:2, இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இந்த கடைசி நாட்களில், கடைசி நாட்கள் என்பது கடைசியாக தேவன் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தும் நாட்களாகும். இந்த கடைசி நாட்களை அறிந்து கொள்ள 3 அடையாளங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. கடைசி நாட்கள் என்று சொன்னால், இனிமேல் தேவன் மனித குலத்திற்கு ஒரு ரட்சிப்பையோ, இன்னொரு வழியையோ, இன்னொரு வாய்ப்பையோ, இன்னொரு திருக தரிசனத்தையோ, இன்னொரு வெளிப்பாட்டையோ தேவன் கொடுக்க போவதில்லை. இனிமேல் இயேசு கிறிஸ்துவோடு, இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தோடு கிறிஸ்துவின் சபை ஏற்படுத்தப்பட்டதோடு இனிமேல் அதுதான் மனுஷனுக்கு கடைசி ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இந்த கடைசி நாட்களில், அந்த கடைசி நாட்கள் என்பது இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டாக்கப்பட்டதான அந்த ரட்சிப்பினுடைய வழியை அது குறிக்கக்கூடிய காலங்களாக இருக்கிறது. கடைசி நாட்கள் என்பது கடைசியாக தேவன் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தும் நாட்களாகும். இந்த கடைசி நாட்களை அறிந்து கொள்ள 3 அடையாளங்கள் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டது. எபிரேயர் 1:2 பார்க்கும்போது, குமாரன் மூலமாய் திருவுளம் பெற்றது. தேவன் இறுதியாக தனது குமாரன் மூலமாக தனது திருவுளத்தை, தனது சித்தத்தை, தனது இருதயத்தை வெளிப்படுத்தினார். அப்போஸ்தலர் 2:17, யோவேல் 2:28, பரிசுத்தாவியினுடைய வருகை, பரிசுத்தாவி மாம்சமான யாவர் மேலும் பொழிந்தருளப்பட்டது.
கர்த்தருடைய ஆலயமாக சபை ஸ்தாபிக்கப்படுவது. ஏசாயா 2:1-3. ஆக சபை ஸ்தாபிக்கப்பட்டதான அந்த காலம், சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, பரிசுத்தாவி பொழிந்தருளப்பட்டார், கிறிஸ்துவனுடைய சபை எருசலேமிலே ஸ்தாபிக்கப்பட்டது. இது அது முதற்கொண்டு அது கடைசி காலமாக அது இருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் தேவன் தனது குமாரன் மூலமாய் தனது திருவுளத்தை வெளிப்படுத்தினார். ஆகிய இம்மூன்றும் உலகத்தில் நிறைவேற்றப்படும் போது உலகத்திற்கு கொடுக்கப்படும் அந்த தேவனுடைய கடைசி வாய்ப்பாக அது அமையும். இவைகளுக்கு பின்பு வேறொரு வெளிப்பாடு ஒன்றுமில்லாமல் முடிவு ஒன்றே வரக்கூடிய எதிர்பார்ப்பாக இருக்கும். இயேசு கிறிஸ்து வந்து தேவனுடைய திருவுளத்தை வெளிப்படுத்திட்ட பிற்பாடு மனிதனுக்கு ரட்சிப்புக்கான வாழ்வுக்கான இன்னொரு திட்டமெல்லாம் இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்குள் வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களே மனுஷனுக்கான வாழ்வுக்கான திட்டங்களாக அவைகள் இருக்கிறது. இதற்கு பின்பு இயேசுவின் வருகையும் வானமும் பூமியும் ஒழிந்து போதலும் நியாய தீர்ப்பும் மனுஷனுக்கு உண்டாகும். எபிரேயர் 1:2, குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார். யோவான் 1 யோவான் 4:14, தேவன் தம்முடைய குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார். யோவான் 12:49, குமாரன் சுயமாய் பேசாமல் தேவன் எவைகளை கட்டளையிட்டாரோ அவைகளையே பேசினார். யோவான் 8:40, தேவனிடம் கேட்டவைகளையே இயேசுவானவர் சொன்னார். தேவனுடைய வார்த்தைகளையே இயேசுவானவர் பேசினார். யோவான் 14:16, குமாரனை அன்றி ஒருவனும் பிதாவினிடம் வர முடியாது. ஆக இந்த வசனங்கள் தேவன் தமது குமாரன் மூலமாக பேசின காரியங்களை குறிக்கிறது. எபிரேயர் 1:2, தேவன் தமது குமாரன் மூலமாய் பேசினார். இவர் சர்வத்துக்கும் சுந்தரவாளியாக இருக்கிறார். சர்வத்துக்கும் சுந்தரவாளி என்றால் சர்வத்திற்கும் சொந்தக்காரர். அதாவது தேவன் இயேசுவை எல்லாவற்றுக்கும் வாரிசு உரிமையாளராக்கினார். எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துதான் சர்வ சிருஷ்டிக்கும் சுந்தரவாளி என்பதற்கு யோவான் ஸ்நானகனுடைய சாட்சி. யோவான் 3:35 பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். இது யோவானுடைய சாட்சியாக இருக்கிறது. இயேசுவானவருடைய சாட்சி மத்தேயு 11:16, மத்தேயு 11:27, சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். மத்தேயு 28:18, இயேசுவானவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது இயேசுவானவர் சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக இருக்கிறார் என்பதற்கு யோவான் அதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இயேசுவானவர் அதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அப்போஸ்தலர்கள் அதை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். எபேசியர் 1:22, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. 1 கொரிந்தியர் 15:27-28 சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது என்று சொல்லியிருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமாயிருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். எபிரேயர் 1:12, இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். எபேசியர் 3:11 நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து, இதுவரைக்கும் நம்ம பார்த்தது இயேசு கிறிஸ்துவை கொண்டு பேசினார். இயேசுவானவர் சர்வத்துக்கும் சுந்தரவாளியாக தேவன் நியமித்தார்.
இவரை கொண்டு தேவன் உலகங்களையும் உண்டாக்கினார். எபேசியர் 3:11. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிற இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. கொலேசியர் 1:16. பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகள் யாவும் எவரை கொண்டும் எவருக்காகவும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று கொலேசியர் 1:16 சொல்கிறது. யோவான் 1:3, அவராலே இல்லாமல் ஒன்றும் உண்டாகவில்லை என்று சொல்லுகிறது. ஆக இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. எபிரேயர் 1:3 பார்க்கும்போது, எபிரேயர் 1:3, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொருவமாக இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையில் வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்கள் இன்னைக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். இவர் அவருடைய பிதாவின் மகிமையின் பிரகாசம், தேவன் விளக்கு, இயேசு ஒளியாக இருக்கிறார். தேவன் சூரியனைப் போல் இருக்கிறார் என்றால் இயேசுவானவர் சூரிய கதிர்களைப் போல் இருக்கிறார். இயேசு தேவனுடைய மகிமையின் பிரதிபலிப்பு. பழைய ஏற்பாட்டில் ஆசாரிப்பு கூடாரத்தின் மேல் தேவனுடைய மகிமை வந்து தங்கிற்று. அந்த கூடாரம் அதற்குரிய ஆராதனை முறைமைகளும் இஸ்ரவேலருக்கு மகிமையாக இருந்தது. உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தர்கள் பிடித்து கொண்டு போன போது கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு நீங்கினது. 1 Samuel 4:22 பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் இயேசுவானவர் தேவனுடைய மகிமையாய் இருக்கிறார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம். எபிரேயர் 1:3, அவருடைய தன்மையின் சுரூபம். இயேசுவானவர் தேவனுடைய தன்மையின் உருவமாக இருக்கிறார். அதாவது தேவனுடைய குணாதிசயங்களின் பிரதிபலிப்பாக இருக்கிறார். உதாரணமாக தேவன் அன்பாய் இருக்கிறார். 1 John 4:8, அந்த அன்பின் சொருவமாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதாவது அன்பின் உருவமாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். யோவான் 3:16 இவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே, இவர் நம்முடைய உயிரும் தியாகம் செய்ததினாலே, இவருடைய மரணத்தின் மூலமாக தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ளுகிறோம். தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு இல்லை. யோவான் 15:13, இவ்வாறு இயேசு தேவனுடைய அன்பு என்னும் குணாதிசயத்தின் பிரதிபலிப்பாக இருக்கிறார் அல்லது மொத்த உருவமாக இருக்கிறார். எபிரேயர் 1:3, சகலத்தையும் தாங்குகிறார். இயேசுவானவர் சகலத்தையும் தாங்குகிறார். சர்வத்திற்கும் சுதந்திரவாளி. இவர் சகலத்தையும் சிருஷ்டித்தவர். தேவனுடைய மகிமையின் சர்வம். இயேசுவானவர் சகலத்தையும் தாங்குகிறவர். இயேசுவானவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தும் அல்லாமல் தம்முடைய வார்த்தையினால் எல்லாவற்றையும் தாங்குகிறவராயிருக்கிறார். கொலேசியர் 1:17, எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. எபிரேயர் 1:3, தம்மாலே தாமே பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணினார். அதாவது இயேசுவானவர் தாமாகவே முன்வந்து நமக்கு பாவ மன்னிப்பை உண்டாக்கினார். எபிரேயர் 10:6-9 நாம் வாசிக்கும் போது, பலியையும் காணிக்க நீர் விரும்பவில்லை என்று சொன்ன பின்பு தேவனே உம்முடைய சித்தத்தின்படி, அதாவது உம்முடைய விருப்பத்தின்படி செய்ய உரைகிறேன் என்று சொன்னார். அதாவது பாவ மன்னிப்பை ஏற்படுத்துவதற்கு தேவனுடைய விருப்பத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னபோது தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற இயேசுவானவர் தாமே முன்வந்தார். தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். எபேசியர் 5:2, எபிரேயர் 9:12. மேலும் ஏசையா 6:8, என் காரியமாக யாரை அனுப்புவேன் என்று தேவன் கேட்டபோது இயேசுவானவர் இதோ நான் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்று சொன்னதாக ஆவியானவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அது இயேசுவை தான் குறிக்கும் என்பதற்கு சில வசனங்கள் ஏசாயா 6:8-10, யோவான் 12:32-37, இவ்விதமாக இயேசு தாமாகவே முன்மிந்து தேவனுடைய காரியங்களை நிறைவேற்றி தம்முடைய சொந்த விருப்பத்தின் பேரிலே பாவ மன்னிப்பை உண்டாக்கினார். கலாத்தியர் 1:4. எபிரேயர் 1:3 தம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். உன்னதத்தில் உள்ள மகத்துவ ஆசனம்
மகத்துவமானவர், வர்ணிக்க வார்த்தை இல்லாத தேவ சமூகத்தில் இயேசுவானவர் போய் அமர்ந்திருக்கிறார். பரலோகத்தில் மகத்துவ சிங்காசனம் இருக்கிறது. அந்த சிங்காசனத்தின் வலது பக்கத்தில் இயேசு உட்கார்ந்தார். பரலோகத்தில் மகத்துவமானவர் இருக்கிறார். அந்த மகத்துவமானவருடைய வலது பாரசத்தில் இயேசுவானவர் உட்கார்ந்தார். தேவனுடைய வலது பக்கம் இயேசுவானவருக்கு வாக்களிக்கப்பட்டது. சங்கீதம் 111. அந்த இடத்தை பெற்றுக்கொள்ள இயேசுவானவர் சிலுவை பாடுகளை சகிக்க வேண்டியதாக இருந்தது. எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்தார். 1 பேதுரு 3:22. அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். அப்போஸ்தலர் 7:55-56. தேவனுடைய வலது வாரசத்தில் இயேசுவானவர் நிற்கிறார் என்கின்ற ஒரு விஷயங்கள் இந்த வசனங்களை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை இந்த 1 அதிகாரம் எபிரேயர் 3 வசனத்தை நாம் பார்த்து அதிலிருந்து வரக்கூடிய சாரம்சம், இயேசு கிறிஸ்து சர்வத்துக்கும் சுந்தரவாளியாக இருக்கிறார். அவர் சிருஷ்டிகராக இருக்கிறார். தேவனுடைய மகிமின் பிரகாசமாக இருக்கிறார். தேவனுடைய தன்மையின் உருவமாக இருக்கிறார். சர்வத்தையும் தாங்குகிறவராக கிறிஸ்து இருக்கிறார். பாவ மன்னிப்பை ஏற்படுத்துகிறார். தேவனுடைய வலது பக்கத்தில் இருக்கிறார். தேவ தூதரிலும் மேலானவராக இயேசு இருக்கிறார். இயேசு தேவ தூதரிலும் மேலானவர். எப்படி? எபிரேயர் 1:4. இவர் தேவ தூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுந்தரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவரானார். தேவ தூதரை பார்க்கலும் விசேஷித்த நாமத்தை சுந்தரித்து கொண்டார். எபேசியர் 1:20. எல்லா துறைத்தனத்துக்கும் இம்மையிலும், அதாவது இந்த உலகத்திலும், மறுமையிலும், அதாவது மறுவாழ்விலும், பரலோகம் அநேக பரிசுத்தவான்களின் பெயர்கள் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். உதாரணமாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அப்போஸ்தலர் இவ்வாறு அநேகர் பெயர் பெற்றவர்களாக இருந்தாலும் ஆட்சியிலும் வல்லமையிலும் புகழ்ச்சியிலும் சிறந்து விளங்குகிற அநேகருடைய பெயரை பார்க்கலும் அல்லது அதிகாரத்தை பார்க்கலும் இயேசுவானவருக்கு விசேஷித்த பெயரும் அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:12. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளிடப்படவில்லை. ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழே மனுஷருக்குள்ளே இயேசு கிறிஸ்துவனுடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளிடப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமம் மாத்திரமே மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கான ஒரே வழியாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:43. அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறும் வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 2:10. இயேசுவின் நாமத்தில் வானோர், பூமியில் உள்ளவர்கள், உலகத்தை விட்டு மறைந்து போனவர்கள், பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்க வேண்டும். எபேசியர் 5:20. இயேசுவின் நாமத்தில் ஜபங்கள் ஏறெடுக்கப்பட வேண்டும். எபிரேயர் 4:4. இயேசுவானவர் தேவ தூதரிலும் அவர் மேன்மையுள்ளவராயிருக்கிறார். மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளாக முடித்து இயேசுவானவர் தேவ தூதரிலும் மேன்மையானவராக இருக்கிறார். எபிரேயர் 1:4. இவர் தேவ தூதரை பார்க்கலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுந்தரித்து கொண்டாரோ அவ்வளோ அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவரானார். இயேசு பெயரில் மாத்திரம் விசேஷித்த பெயரை பெற்றுக்கொள்ளவில்லை, மற்றெல்லா காரியங்களிலும் விசேஷித்தவராக காண்பிக்கப்படுகிறார். எபிரேயர் 1:5. எப்படியெனில் நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும், நான் அவருக்கு பிதாவாயிருப்பேன், அவர் எனக்கு குமாரனாயிருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாயிலும் சொன்னதுண்டா? நீர் என்னுடைய குமாரன். சங்கீதம் 2:7. கர்த்தரனை நோக்கி, அதாவது பிதாவானவர் இயேசுவை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று சொன்னார். இது பரலோகத்தில் நடந்த உரையாடலாகும். இயேசுவானவர் உலகத்தில் பிறப்பதற்கு ஏறக்குறைய 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக பரிசுத்தாவியானவர் தாவீதின் வாயிலாக இதை வெளிப்படுத்தியிருக்கிறார். பரலோகத்திலே 1000 ஆயிரமான தேவதூதர்கள் இருந்தாலும் அவர்களில் யாரை குறித்தும் தேவன் இப்படி சொன்னதில்லை. இயேசுவை மாத்திரமே நோக்கி இதை சொன்னார் என்பதை பரிசுத்தாவியானவர் வெளிப்படுத்துகிறார். மேலும் இயேசுவானவர் உலகத்தில் வந்தபோது அவர் ஞானஸ்தானம் பெற்று கரையருகையில், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று தேவன் சாட்சி கொடுத்தார்.
மேலும் இயேசுவானவர் மலையின் மேல் அப்போஸ்தலரோடு ஜெபம் பண்ணுகையில் மத்தேயு 17:1-5 இவர் என்னுடைய நேசகுமாரன் இவருக்கு செவி கொடுங்கள் என்று தேவன் சாட்சி கொடுத்த போது அப்போஸ்தலர் அதை கேட்டார்கள். அதை பேதுரு 2 பேதுரு 1:16-18 பேதுரு பதிவிட்டிருக்கிறார். இவ்வாறு இயேசுவானவர் பிதாவினால் மகிமையும் கனத்தையும் பெற்றார். இயேசுவானவர் பரலோகத்தில் இருக்கும் போதும் நீர் என்னுடைய குமாரன் என்று தேவன் சொன்ன பரலோகத்தில் இருக்கும் போதும் என்னுடைய குமாரன் சொன்னார். இயேசுவான பரலோகத்தில் இருக்கும் போதும் தேவன் இயேசுவை நோக்கி என் குமாரன் என்று சொன்னார். இயேசுவானவர் பூலோகத்தில் இருக்கும் போதும் தேவன் இயேசுவை பார்த்து இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இவரே 1:6 இயேசுவானவர் எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கிறார். இது ஒத்த வசனம் கொலோசேயர் 1:15. சர்வ சிருஷ்டிக்கும் முந்தினவராயிருக்கிறார். கொலோசேயர் 1:18 மரித்தோர்லிருந்து எழுந்த முதற் பேறானவருமாயிருக்கிறார். சொத்து போனவர்கள முதலாக எழுந்தவர் இயேசு கிறிஸ்து தான். யோவான் 3:13 பரலோகத்திலிருந்து இறங்கி மீண்டும் பரலோகத்திற்கு ஏறினவருமாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இயேசுவானவர் தான் எல்லாவற்றிற்கும் முதல்வராயிருக்கிறார். சர்வ சிருஷ்டிக்கும் முந்தினவராயிருக்கிறார். கொலோசேயர் 1:18 மரித்தோர்லிருந்து எழுந்தவர்களில் முதற் பேறானவராயிருக்கிறார். பரலோகத்திலிருந்து இறங்கி பரலோகத்திற்கு ஏறினவர்கள் முதல்வராக இருக்கிறார். கொலோசேயர் 1:18 எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கிறார். அவரை தேவன் உலகத்தில் அனுப்பினார். அவரை தேவ தூதர்கள் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அதாவது தேவ தூதர்கள் யாவரும் இயேசுவுக்கு கீழ்பட்டிருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவளாய் இருக்க வேண்டும். லூக்கா 2:13-14 இயேசு பிறந்தபோது திரளான அந்த தேவசேனை தேவ தூதர்கள் பெத்லகேமில் கூடி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, பூமியில சமாதானம் உண்டாவதாக, மனுஷர் மேல் பிரிய உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அதாவது இயேசுவானவர் பிறந்ததினால் அவர் மூலமாய் அநேகர் ரட்சிக்கப்பட்டு தேவனை மகிமைப்படுத்துவார்கள். தேவனுக்கும் மனுஷருக்குமே இடையிருக்கிறதான அந்த பாவத்தினால் உண்டாகக்கூடிய பிரிவினை நீக்கப்பட்டு சமாதானம் உண்டாகும். தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ளுகள் மேல் தேவனுக்கு பிரியம் உண்டாகும். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்ததினால் மேல் சொல்லப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும் என்று தேவ தூதர்கள் தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். மேலும் இயேசுவானவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலதுபார்சத்தில் உட்கார்ந்தார். தேவ தூதர்கள் இயேசுவுக்கு கீழ்பட்டிருக்கிறார்கள். யோவான் மன்னிக்கணும் வெளிப்படுத்தின விசேஷம் 1:1 பார்க்கும்போது தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி இயேசு கிறிஸ்து தனது தூதனை அனுப்பி யோவானுக்கு வெளிப்படுத்தினார். தேவன் இயேசு கிறிஸ்துக்கு வெளிப்படுத்தி இயேசுவானவர் தமது தூதன் மூலமாக அது யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்லப்படுகிறது. 1 பேதுரு 3:22 கூட நாம் பார்க்கிறோம். தேவ தூதர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்பட்டிருக்கிறார்கள் என்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். இயேசுவானவர் தேவ தூதர்களை என் தூதன் என்று சொன்னதினாலே தேவ தூதர்கள் இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவ தூதர்கள் இயேசுவானவரை தொழுது கொள்ள வேண்டும். தேவ தூதர்கள் இயேசுவானவருக்கு கீழ்பட்டிருக்க வேண்டும். அவர் சொல்லுகிறபடி நடக்க வேண்டும். எனவே இயேசுவானவர் ஒரு தேவ தூதன் அல்ல, தேவ தூதர்களை காட்டிலும் மேன்மையானவர் என்பதை இந்த எபிரேயர் புத்தகம் விளக்குகிறது. எபிரேயர் 1:7 தேவ தூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி சுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்னென்றைக்கும் உள்ளது, உடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு வசனங்களை எபிரேயர் ஆசிரியர் அவர் மேற்கோள் காட்டி கூறுகிறது என்றால், தேவ தூதரை குறித்து என்ன சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லப்படும், தேவ தூதர்கள் யாராக இருக்கிறார்கள், அவர்கள் தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி சுவாலைகளாகவும் செய்கிறார். தேவ தூதர்கள் பணிவிடை ஆட்களாக இருக்கிறார்கள். ஆனால் குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் இங்கே, தேவனே என்று சொல்லப்படுகிற ஒரு குமாரனாக இருக்கிறார். சரி, நாம் தேவ தூதர்களை பற்றி சற்று விளக்கத்திற்கு வருவோம். தேவ தூதர்கள் இந்த 1:7 தம்முடைய தூதர்களை காற்றுகளாக செய்கிறார். வெளிப்படுத்தும் விசேஷம் 7:1 பூமியின் 4 பக்க காற்றுகளையும் தேவ தூதர்களின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறதாக பார்க்கிறோம். தம்முடைய தூதர்களை அக்கினி சுவாலைகளாக செய்கிறார். வெளிப்படுத்தும் விசேஷம் 14:18 யாத்திராக 3:2 வெளிப்படுத்தும் விசேஷம் 16:15 தண்ணீர்களுடைய தூதன் அந்த தண்ணீர்களுடைய கட்டுப்பாடு ஒரு தூதனுடைய அதிகாரத்துக்குள் இருக்கிறது. தண்ணீர்களின் தூதன் வெளிப்படுத்தும் விசேஷம் 14:14 மேகம் தூதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. வெளிப்படுத்தும் விசேஷம் 19:17 சூரியனில் ஒரு தூதன் இருக்கிறான். இவ்வாறு தேவ தூதர்கள்
சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிகளாக இருக்கிறார்கள். ரோமர் 8:9 சர்வ சிருஷ்டியும் ஒன்றாக தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகள் வெளிப்படும் போது அந்த சிருஷ்டிகளும் தேவனுடைய பிள்ளைகளோடு கூட மகிமைப்படும்படிக்கு மிகுந்த ஆவலோடு கூட காத்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதனத்தை பெற்றுக்கொள்கிற நம்பிக்கையோடு சுய விருப்பத்தின்படியல்ல கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. அதாவது காற்றுகளாக சூரியனாக இருக்கக்கூடிய தேவதூதர்கள் தங்கள் சுயரூபத்தை அடைய காத்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் மகிமையோடு வெளிப்படும் போது தேவதூதர்களும் தங்களுடைய சுயநிலைக்கு வந்து மகிமைப்படுவார்கள். அந்த நாளுக்காக பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயைப் போல வேதனையோடு அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். எபிரேயர் 12:26 அசையாதவைகள் நிலைத்திருக்கும், அசையுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போய் மாறி போய்விடும். எபிரேயர் 1:8-9 குமாரை நோக்கி சொல்லப்பட்ட காரியங்களை அங்கே பார்க்கிறோம். தேவ தூதர்கள் அங்கே அவர்கள் ஊழியக்காரர்களாக காற்றுகளாக அக்கினி சுவாலைகளாக அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் குமாரனை நோக்கி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வசனம், குமாரனை நோக்கி நீர் சிங்காசனத்தை உடையவர் என்றும் செங்கோலை உடையவர் என்றும் ஆளுகை செய்ய உரிமையுள்ளவர் என்றும் சொல்லப்படுகிறது. அவர் நீதியை விரும்புகிறபடினாலும் அக்கிரமத்தை வெறுக்கிறபடினாலும் தேவனுடைய தன்மையை இயேசுவானவர் வெளிப்படுத்துகிறார். அதனால் தேவனே அவருடைய தேவன், அவருடைய தோழரை பார்க்கிலும் அவரை மகிழ்ச்சியினால் முடிசூட்டினார். அவருடைய தோழர்கள் என்பது ரோமர் 8:29 இயேசுவானவரின் சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி அழைக்கப்பட்ட சகோதரர்களை அது குறிக்கிறது. எபிரேயர் 2:11-12 யோவான் 17:24 தேவன் இயேசுவானவருக்கு கொடுத்த மகிமையை அவருடைய சகோதரர்கள் பார்க்கும்போது அது இயேசுவுக்கு மகிமையும் பெருமையும் உண்டாக்கும். எபிரேயர் 1:10-12 கர்த்தாவே நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரிகளாயிருக்கிறது, அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர், அவைகளெல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய்ப்போகும், ஒரு சால்வை போல் அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போம், நீரோ மாறாதவராயிருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் சொல்லியிருக்கிறது. இயேசுவை நோக்கி பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லப்பட்டதான வசனங்களை பார்க்கிறோம். சங்கீதம் 102:25-27 வசனங்கள் இங்கே எபிரேயர்ல மேற்கோள் காட்டப்படுகிறது. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், இயேசு கிறிஸ்துனுடைய சிருஷ்டிப்பு எப்படிப்பட்டது என்பதை குறித்து பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சிருஷ்டிகர் அவர் நிலைத்திருப்பார், அவர் மாறாதவராயிருப்பார், நீண்ட ஆயுள் அதாவது நித்திய வாழ்வை அவர் உடையவராக இருப்பார். ஆனால் சிருஷ்டிக்கப்பட்டவைகளோ அது அழிந்து போகும், அது பழமையாய் போகும், அது மாறிப்போகும். இயேசு கிறிஸ்துவனுடைய கிரியைகளை பார்க்கும்போது வானம் பூமி சகரியா 12:21 வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி என்று பார்க்கிறோம். ஆக இங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி நீர் வானங்களும் அது கரத்தின் கிரியைகளாக இருக்கிறது. சிருஷ்டிகராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சிருஷ்டிப்பாக இவைகள் இருக்கிறது. இந்த வசனங்கள் தேவனுக்கு பயன்படக்கூடியதாக இருந்தாலும் இயேசுவானவரை கொண்டு தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கினபடினாலே இவ்வசனங்கள் இயேசுவானவருக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்களில் இயேசுவானவர் சிருஷ்டிகராகவே வெளிப்படுத்தப்படுகிறார். அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவைகள் ஒழிந்து போனாலும் பழமையாய் போனாலும் மாறிப்போனாலும் இயேசுவானவர் சிருஷ்டிகராகவே மாறாதவராகவே நிலைத்திருக்கிறார். அவருடைய வருஷங்கள் அதாவது அவருடைய ஆயுள் முடிந்து போவதில்லை. எபிரேயர் 1:13 மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீ என்னுடைய வலது பாரசத்திலே உட்காரம் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா? பரலோகத்தில் அநேகமாயிரம் தேவதூதர்கள் இருந்தாலும் அவர்களில் சிலர் பிரதான தூதர்களாக இருந்தாலும் யாரும் தேவனுடைய சிங்காசனம் வரைக்கும் உயர்த்தப்படவில்லை. இயேசுவானவர் உலகத்திற்கு வருவதற்கு முன்பே அவர் பரலோகத்தில் இருக்கும்போது தேவன் அவருக்கு தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரக்கூடிய வாக்குத்தத்தை கொடுத்தார். இயேசுவானவர் பிறப்பதற்கு ஏறக்குறைய 1000 ஆண்டுகளுக்கு முன் பரலோகத்தில் நடந்த இந்த உரையாடலை பரிசுத்தாவியானவர் தாவீதின் வாயிலாக வெளிப்படுத்தியிருக்கிறார். சங்கீதம் 110:1 இயேசுவானவர் தேவனுடைய சிங்காசனம் வரைக்கும் உயர்த்தப்பட வேண்டிய பெரியவராயிருக்கிறார். எபிரேயர் 1:14 இரட்சிப்பை சுதந்தரிக்க போகிற நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? தேவ தூதர்களை பற்றி இங்கே வசனம் சொல்வதென்ன? தேவ தூதர்கள் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள். தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களையும் இரட்சிப்பின் மகிமைக்குள் பிரவேசித்தவர்களையும் காப்பாற்றுவதும்
பொறுப்பு அவர்களுக்கு உண்டு. சங்கீதம் 34:7, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தருளை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறான். இதை உதாரணத்தில் 2 Kings 6:8-18 எலிசாவை பிடிக்கும்படி சீரிய நாட்டு ராஜா அனுப்பினதான அந்த இராணுவம் எலிசாவை சூழ்ந்து கொள்ளும் போது அவனுடைய வேலைக்காரன் பார்த்து பயப்படுகிறான். அப்பொழுது எலியா வேலைக்காரனை பார்த்து, நீ பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி அந்த வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று எலிசா ஜெபிக்கிறார். அப்பொழுது கர்த்தர் அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறக்க வேண்டும் என்று எலிசா வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவன் கண்களை திறந்தபோது எலிசாவை சுற்றி ஏராளமான அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் நிற்பதை கண்டான். இவ்வாறு தேவன் தமக்கு பயந்தவர்களை தேவ தூதரை கொண்டு பாதுகாப்பு அளிக்கிறார். மேற்கண்டவைகளை நாம் பார்க்கும்போது இயேசுவானவர் எவ்வளவு பெரியவராயிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். 1 எபிரேயில் நாம் பார்க்கக்கூடியதான விஷயங்கள் என்னவென்று பார்க்கும்போது, இயேசுவானவரை 1st century கிறிஸ்தவத்திலிருந்து பின்வாங்கி போனவர்கள் இயேசுவானவர் அவ்வளவு பெரியவர் ஒன்றுமில்லை, அவர் ஒரு தேவதூதன் என்று அவர்கள் நம்பினார்கள். இன்றைக்கும் சில மாற்று மதத்தினர் அவ்வாறே இயேசுவை ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். ஆனால் எபிரேய ஆசிரியர் தேவன் இயேசு கிறிஸ்துவை எவ்வாறு வெளிப்படுத்துகிறார், இயேசுவானவர் தேவதூதன் அல்ல, அவர் தேவதூதரை பார்க்கிலும் மேலானவர், அவர் சிருஷ்டிகர், எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளி, அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் அரசராக இருக்கிறார் என்பது காரியங்களை குறித்து, இயேசுவானவர் எவ்வளவுனுடைய மேன்மையானவராக இருக்கிறார் என்பதை குறித்து பழைய ஏற்பாட்டு வசனங்களை மேற்கோள் காட்டி அங்கே விளக்கப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த எபிரேயர் 1st chapter இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை பற்றியதான மேன்மையாய் பரிசுத்தாவென சொல்லக்கூடிய காரியங்கள் எபிரேயர் 1:2 அவர் சர்வத்துக்கும் வாரிசு, சுதந்திரவாளி, உரிமையுள்ளவராக இருக்கிறார். சர்வம் என்றால் சர்வம்தான், அதில் விதிவிலக்கான காரியம் ஒன்றுமில்லை. எபிரேயர் 1:2 அவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். உலகத்தை மட்டும் உலகங்கள் இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் அவைகள் உண்டாக்கப்பட்டது. எபிரேயர் 1:3 அவர் தேவனுடைய மகிமையின் பிரகாசமாக இருக்கிறார். எபிரேயர் 1:3 அவர் தேவனுடைய தன்மையின் சொரூபமாக இருக்கிறார். எபிரேயர் 1:3 சர்வத்தையும் தம்முடைய வார்த்தையால் தாங்குகிறவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். எல்லாம் அவருக்குள் தான் நிலை நிற்கிறது. அந்த கட்டி காப்பாற்றுகின்றதான காத்தல் என்கின்ற பணியும் இயேசுவானவர் தான் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எபிரேயர் 1:3 மனிதனுக்கு பாவ மன்னிப்பை உண்டாக்குகிறார். எபிரேயர் 1:3 தேவனுடைய சிங்காசனம் வரைக்கும் உயர்த்தப்பட்டு தேவனுடைய வலது வாரிசத்தில் விற்றிருக்கிறார். எபிரேயர் 1:4 தேவ தூதரை பார்க்கலும் மேன்மையானவராக இருக்கிறார். எபிரேயர் 1:5 தேவ குமாரனாக இருக்கிறார். எபிரேயர் 1:8-9 அவர் ஆளுகை செய்ய அரசராக ஆண்டவராக இருக்கிறார். எபிரேயர் 1:10-12 இயேசுவானவர் சிருஷ்டிகராக இருக்கிறார். எபிரேயர் 1:13 தேவனுடைய வலது வாரிசத்தில் அவர் விற்றிருக்கிறார். இது எபிரேயர் 1st chapter இயேசுவை பற்றி சொல்லப்பட்டதான சத்தியம். தேவ தூதர்களை பற்றி சொல்லப்படுகிறதான சத்தியம் என்னவென்று பார்ப்போம். எபிரேயர் 1:14 தேவ தூதர்கள் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள். எபிரேயர் 1:6 இயேசுவானவரை அந்த தேவ தூதர்கள் தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கட்டளையிடப்பட்டிருக்கிறார்கள். எபிரேயர் 1:7 தேவ தூதர்கள் காற்றுகளாகவும் இருக்கிறார்கள். எபிரேயர் 1:7 தேவ தூதர்கள் அக்கினி சுவாலைகளாகவும் இருக்கிறார்கள். வெளிப்படுத்த விசேஷம் 19:7 சூரியனில் ஒரு தூதன் இருக்கிறான். வெளிப்படுத்த விசேஷம் 14:14 மேகத்தின் மேல் ஒரு தூதன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். வெளிப்படுத்த விசேஷம் 14:18 அக்கினின் மேல் அதிகாரம் உள்ள ஒரு தூதன். வெளிப்படுத்த விசேஷம் 16:5 தண்ணீர்களின் தூதன். வெளிப்படுத்த விசேஷம் 7:1 பூமியின் காற்றுகளை பிடித்திருக்கும் தூதன். தேவ தூதர்கள் என்பவர்கள் சிருஷ்டிப்பினுடைய பணியை செய்கிறவர்களாக, அதற்கு அந்த பொறுப்பு உள்ளவர்களாக இருக்கிறதை குறித்துப்பாக அவர்கள் பணிவிடை ஆவிகள், சர்வன்ட் ஸ்பிரிட்ஸ், அவங்க வேலை செய்யக்கூடிய ஒரு ஆவிகளாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆக தேவ தூதர்கள் என்பவர்கள் இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் அவர்கள் கீழ்நிலை இருக்கிறார்கள். இயேசுவானவர் எவ்வளவு மேலானவராக இருக்கிறார் என்கின்ற ஒரு விஷயத்தை நாம் இந்த எபிரேயர் 1st chapter படித்தோம். எங்கள் பொறுமையாய் இந்த படிப்பில் என்னோடு கூட இணைந்திருந்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த படிப்பு